கிளாஸஸ் 6 to 9 லெசன் வைஸ் வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு விரும்பி படி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 2.4 டேர்ம் 2 புக்கில் 12th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய நான் ஃபிகர் மூலமாக இதை வந்து உங்களுக்கு சொல்கிற அந்த கொஸ்டினை என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்குள் வந்து நமக்கு வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு வந்து அதோடைய டைமென்ஷன் என்னென்னா, அதோடைய இது 20 மீட்டர் 15 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து இருக்குது. ஒரு செவ்வக வடிவ ஒரு பரப்பு, ஓகே, செவ்வக வடி பரப்போட அதனுடைய நீளம் அகலம் 20 மீட்டர் 15 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவுலையாக நமக்கு வந்து ஒரு பாதை வந்து நமக்கு வந்து போகுது, ஒரு பாத்து, ஓகே. அதில் ஒரு பாத்தோட அகலம் அதனுடைய வித்து வந்து 2 மீட்டரும் அப்புறம் இன்னொரு பாத்து வந்து 1 மீட்டரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதை கொடுத்து நமக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து என்னென்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது செவ்வக வடிவ அந்த பாதை, செவ்வக வடிவ அந்த பக்கத்தின் பரப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெரிய இதே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஏரியா. ஃபஸ்ட்டு வந்து பரப்பளவு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எதனுடைய பரப்பு? ரெக்டாங்குலர் ஃபீல்டோட பரப்பு, ஓகே. ஸோ ரெக்டாங்குலர் ஃபீல்டு அதாவது செவ்வக வடிவ புல்வெளியின் பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகே. ஸோ அது வந்து எனது எல் இன்ச்சு பி, ஓகேவா? ஸோ எல் வந்து நமக்கு என்னது 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத்து வந்து 15 மீட்டர். ஸோ 20 × 15 = 300 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, சின் ஏரியா ஆஃப் த பாத் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இதனுடைய இந்த இது இருக்குது, இது இருக்குது, இதனுடைய பாத் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாத் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபுல் இதிலிருந்து இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனு, செகண்ட் போர்ஷன், தேர்டு போர்ஷன், ஃபோர்த்து போர்ஷன், இந்த 4 ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் நம்ம வந்து கழிச்சிட்டோம்னா ஃபுல்லிலிருந்து இந்த பாத்தோட ஏரியா நமக்கு வந்து கழிச்சிடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இதோடைய நம்ம ஏரியா நமக்கு வந்து என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். எப்படின்னா, ஏரியா ஆஃப் இன்னர் ட்ரையாங்கிள்ஸ், ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் அதாவது உட்புற செவ்வகத்தின் பரப்பு, உட்புற செவ்வகத்தின் பரப்பு அது வந்து என்னது, எல் இன்ச்சு பி. ஃபார்முலா வந்து எல் இன்ச்சு பி. ஸோ லென்த் மட்டும் இப்போ என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா பாருங்க, டோட்டல் வந்து நமக்கு வந்து 20 இல்லையா, 20ல நடுவில் இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து போயிடுச்சுன்னா இது வந்து என்னது 1 மீட்டர், ஓகேவா? அப்போ என்னது 20 - 1 எத்தனை, 19 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது இதுவும் இதுவும் சேர்ந்தது 19 மீட்டர். அதில் இந்த சைடும் இந்த சைடு இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்போ ஒரு இது தான் நமக்கு வந்து வேணும், ரெண்டில். அப்போ இது ரெண்டுமே 19னா ஒன்று வேணும்னா அதில் பாதி வரும் இல்லையா. அப்போ என்னது 19/2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 15 டோட்டல் வந்து 15, நடுவில் இந்த பாத்தோட இடம் வந்து 2. அப்போ 15 - 2 = 13 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். எத்தனை? = 13. 13ன்றது இதிலிருந்து இது, இதிலிருந்து இது, இது ரெண்டையும் சேர்த்தாதான் 13. நமக்கு ஒன்று மட்டும் வேணும்னா 13/2. ஸோ 13/2 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் 13/2. அப்போ என்னது 19 × 13/4 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும், டிவைடட் பை 4. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பெருக்கி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு இதை 61.75 cm² சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். சாரி, இது எல்லாமே மீட்டர் இல்லை, சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு சொல்லி நமக்கு வந்து வந்துடும், ஓகே. இது ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்கி அதை 4 வகுக்கும்போது உங்களுக்கு வந்து வகுப்படாது. அப்போ இந்த இடத்துல 61 அப்புறம் உங்களுக்கு வந்து வகுப்படாது. அப்போ இங்கே வந்து புள்ளி வச்சு நீங்கள் வந்து 0 சேர்த்துக்கோங்க. கீழே வந்து மீதி வரும் இல்லையா, அதில் 0 சேர்க்கும்போது அதுக்கப்புறம் 7 நமக்கு வந்து வகுப்படும். அப்படி நம்ம வந்து இதை பண்ணணும், ஓகே. 61.75, ஓகே. இது வந்து என்னது, ஒரு ரெக்டாங்கிளோட நமக்கு வந்து பரப்பு. இதே மாதிரி எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ 4 ரெக்டாங்கிளோட பரப்பு நமக்கு வந்து வேணும். அதாவது ஏரியா ஆஃப் 4 ரெக்டாங்கிள்ஸ், தேர்ஃபோர் ஏரியா
of four inner rectangles. அதாவது நான்கு உட்புற செவ்வகங்களின் பரப்பு. செவ்வகங்களின் பரப்பு. ஸோ ஒன்று வந்து 61.75, நாலு எத்தனை வரும், 4 × 61.75 நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 4 × 61.75 ஈக்குவல் டு எத்தனை, 247 cm² சொல்லி நமக்கு வந்து வந்துடும். ஓகே, மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, ஏரியா ஆஃப் த பாத், அந்த பாதியோட பரப்பு. பாதியோட பரப்பு என்ன பண்ணணும், மொத்தத்திலிருந்து இந்த நாலு இதையும் நம்ம வந்து கழிக்கணும். நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த பாத், பாதையின் பரப்பு, ஏரியா ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் நமக்கு தென்ன 300 சொல்லி நமக்கு வந்துச்சு, −247 தட் இஸ் ஈக்குவல் டு 53 m² சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் என்னது, ஏரியா ஆஃப் த பாத். ஓகே, அடுத்தது என்னதுன்னா, ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு, தட் இஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஃபீல்ட், மீதமுள்ள திடலின் பரப்பு. அப்போ ஃபுல் ரெக்டாங்கிளில் அந்த பாத் போக மீதி இருக்கிற இடம் என்னது, அந்த நாலு ரெக்டாங்கிள் மட்டும்தான், சின்ன சின்ன ரெக்டாங்கிள் தான் இருந்தது. அது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அது என்னது 53 m², அதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நாலு இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாஸ், தட் இஸ் 53 m². 247 m² சொல்லி நமக்கு வந்து வரும் இல்லையா, அது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 247 m². நெக்ஸ்ட் என்னது, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு, அந்த பாதை அமைக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ₹10. நமக்கு வந்து அந்த இது எத்தனை சதுர மீட்டர் இருந்தது, 53 m² இருந்துச்சு பாதை இல்லையா. ஸோ தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் 53 m², அதாவது 53 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு. அப்போ என்னது, 53 × 10, தட் இஸ் ஈக்குவல் டு ₹513 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.4 வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சுது. இந்த எக்ஸசைஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த எக்ஸசைஸோட எல்லா ப்ராப்ளம்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் வந்து போகலாம். அது வரைக்கும் பை.